நிறைய கவிதைகள் ஓவியத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கு. இங்கே இலக்கியத்தில் சாதி இருக்கான்னு கேட்டால் இருக்குது, மதம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, வட்டார சண்டைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு நேசமும் இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த எந்த இலக்கிய சண்டையும் கடைசியாக முத்தங்கள் இல்லாமல் முடிஞ்சதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இசை கவிதை வாசிப்பு இதெல்லாம் தாண்டி ஓவியங்கள் மீது உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அதான் ஆர்வம் எப்படி வந்தது? இந்த ஓவியங்களுடைய ஆர்வங்கிறது எங்கள் கிராமத்தில் வந்து நாம் பார்த்த ஓவியங்கள்ங்கிறது, இப்போது குறிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிற காலண்டரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி, லட்சுமி இதுதான் வந்து அடிப்படையாக நம்ம பார்த்த ஓவியங்கள். அதை தாண்டி வந்து அப்பாவுடைய, அம்மாவுடைய, அக்கா இப்படி சொந்தங்களுடைய திருமணங்களை வழங்கப்படக்கூடிய மதுரை வீரன் எம்ஜிஆர் படங்கள், சில அழகான பூவை பறிச்சுட்டு இருக்கிற பெண்கள்னு, கடற்கரை, சூரியன், அந்த மாதிரி சில இமேஜஸ் தான் பார்த்துருக்குறோம். பட் அதை தாண்டி முதல் முறையாக எனக்கு வந்து ஷாக் வேல்யூ கொடுத்த பெயிண்டிங் அப்படின்னா, எங்கள் ஊர் சர்ச்சில் இருந்த அந்த இயேசுடைய லைஃப் ட்ராவல் பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அது நான் வந்து பயங்கரமாக தொந்தரவு பண்ணிச்சேனே. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், வந்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் குழந்த பிறக்குது, அப்புறம் அது வளருது, அப்புறம் வந்து தோளில் புறா நிற்குது, அப்புறம் அது வந்து கட்டப்பட்டிருக்குது, அப்புறம் வந்து சிலுவையில் அடிக்கப்படுது, இழுத்துட்டு போடுறாங்க, அப்புறம் ஒரு பெண் வந்து அவன் முகத்தொடைக்கிற அந்த துணியில் முகம் படியுது, அப்புறம் அப்படியே கொண்டு போகிறாங்க, அப்புறம் சிலுவையில் அடிக்கிறாங்க, அப்புறம் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து அதில் இருக்குது அந்த ஓவியத்தில். அந்த ஓவியம் அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது, அந்த ஸ்டோரி புரியுது. இது என்ன, எனக்கு ஓவியம் சார்ந்து முதல்ல அப்படி ஒரு ஷாக் வேல்யூவும், இப்படி ஓவியங்கள் இருக்க முடியுங்கிறதையும் முதல் முதல்ல நான் அதை தான் பார்த்து நான் வியக்கிறேன் நான் முதல்ல. ஸோ அதிலிருந்தே எனக்கு வந்து இந்த ஓவியங்கள் மேலே ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. ஆனால் அது வந்து பெரிய ஒரு ஒரு ஆர்வமாக அதை தேடி போகிற வழக்கமாக, அப்படி லைஃப் ஸ்டைலும் இல்லை, சூழலும் இல்லை அந்த கிராமத்தில், அப்படிலாம் எதையுமே தேடலை. பட் பிற்பகுதியில் நம்ம இலக்கியத்துக்குள்ளே வரும்போது, நம்ம ஒரு புத்தக அட்டையிலருந்தே சொல்கிறேன், மாடர்ன் லிட்ரேச்சருடைய கவிதை புத்தகமோ அல்லது நாவலோ எதுவாக இருந்தாலும் ஒரு தனித்தன்மையோட ஒரு இருந்தது அந்த அட்டையை பார்க்கும்போது. அப்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்கும்போது, யார் ஓவியர்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ஓவியரை சொல்கிறாங்க, இது வந்து நடேஷ் ஓவியம், இது வந்து மணிவண்ணன் ஓவியம், இது சந்திர மாஸ்டர் ஓவியம், இது வந்து மருதுவோட ஓவியம், இது வந்து ஆதிமூலம் ஓவியங்கிறப்போ, எனக்கு ஆதிமூலம் அவருடைய ஓவியத்தில் இருக்கக்கூடிய காந்தியுடைய படித்திரங்களாக இருக்கட்டும், மருதுவுடைய ஓவியங்களில் இருக்கக்கூடிய சில சங்ககால காட்சியாக இருக்கட்டும், அல்லது உக்கிரமான சிறுதெய்வ நாட்டார தெய்வங்களுடைய படங்களாக இருக்கட்டும், ஆதிமூலத்தினுடைய அவருடைய ஓவியத்தில் இருக்கக்கூடிய நாட்டாரதனமான ஓவியங்களாக இருக்கட்டும், அப்புறம் நடேஷனுடைய விசித்திரமான உருவங்களில் வந்து அவர் பண்ணுற இதாக இருக்கட்டும், இப்படி மணிவண்ணன் உருவாக்குறது, இப்படி நிறைய ஓவியர்களுடைய அந்த ஓவியத்துக்கும் கவிதைக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ராமானுஜமுடைய ஓவியத்தை பற்றி சீமோகனிலன் ஒரு புத்தகம் இருக்குது, அதில் ரொம்ப அழகாக அவர் அதை எழுதியிருப்பார். அந்த இப்போ ஆதிமூலத்தினுடைய ஓவியங்களுக்கு, சாரி, ராமானுஜர் ஓவியத்துக்கு அவர் வைக்கிற பேர் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங்க்கு அவர் வைக்கிற பேர் இருக்குது, போயிட்ரி மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஓவியங்களை நீங்கள் அந்த ஓவியத்துக்கு பெயரிட்டால் அது கவிதை மாதிரி தான் இருக்கும். அப்புறம் டாலியோட ஓவியங்கள் பின்னாடி அறிமுகமாகும்போது, அப்புறம் வந்து ஜாக்கலுடைய, பிரிகளுடைய ஓவியங்கள், வான்காவுடைய ஓவியங்கள், அப்புறம் வந்து பிகாசோடைய ஓவியங்கள், இப்படி பிரடகலாவுடைய ஓவியங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, ஓவியம் வந்து கவிதைக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய கவிதைகள் ஓவியத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கு, ஓவியத்தினுடைய விஷுவலையே கூட கவிதை அங்கே நிறைய எழுதியிருக்காங்க. நான் அப்படி எழுத மாதிரி எனக்கு இன்னும் பெரிய ஞாபகங்கள் இல்லை, ஆனால் எனக்கு போயட்ரியை உருவாக்குறதுல ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கேன் நான். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, போயட்ரி எழுதுறதுக்கு தூண்டுறதுக்கு, ஆள் மனதை தூண்டுறதுக்கு ஒரு பயிற்சியாக நான் வந்து ஓவியங்களையும் இசையும் நான் வச்சுருக்கிறேன். இது எப்போ குறிப்பாக நடந்தது அப்படின்னா, ஈகான் சிலேன்னு ஒரு பெயிண்டர் இருக்கிறார், ஒரு ஆஸ்திரியன் பெயிண்டர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெயிண்டர். அதாவது கிளிம்ட்டோட ஓவியம் இருக்குது, கிளிம்ட் நீங்கள் இந்த ஒரு ரஞ்சித்தோட படம் ஒன்று வந்ததில்ல, இப்போது நட்சத்திரங்கள் நகர்கிறதுல வந்து ஃபஸ்ட் சீனில் ஒரு கிஸ் பெயிண்டிங் இருக்கும், கிளிம்ட்டோட பெயிண்டிங் அது. அந்த கிளிம்ட்டோட மாணவன் தான் வந்து ஈகான் சிலே. அவரோட ஓவியங்கள் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து இந்த உலகப் போர்களினால் நிகழ்ந்த நோய்மைகளையும் நியூடிட்டியையும் துயரங்களையும் வரைஞ்சவன். முழுக்க முழுக்க துயரம், நிர்வாணம், அழுக்கு, நோய்மை இதாக இருக்கும். பட் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த போர்ஷன், அது துண்டு துண்டாக இந்த உடல்களை அவர் சித்தரிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று தேடும்போது அவருடைய ஓவியங்களுக்கு ஒருத்தர் வந்து மியூசிக் பண்ணி அவர் டெடிகேட் பண்ணியிருக்கார். ஒன்று கிடச்சிது எனக்கு, அந்த மியூசிக் பீஸ் ஒரு 6 பீஸ் கிடச்சிது. அப்போ அந்த 6 பீஸையும் அந்த 6 பீஸுக்கும் அவருடைய ஓவியங்களை வந்து ஒரு டைட்டிலாக கொடுத்துருக்காரு. ஓ, ஸோ அப்போ அந்த மியூசிக் பீஸையும் அந்த ஓவியத்தையும் பார்த்துக்கிட்டே அந்த மியூசிக் பீஸை கேட்பேன் நான். கேட்டுட்டு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஒன்றும் புரியாது, அப்படி ஒன்று இருக்கிறத நம்மளால் அவ்வளோ அழகாக கோத்துக்க முடியல, சொல்ல முடியல. பட் நம்மளாக வந்து இன்டைரக்டாக ஏதாவது புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கலாம்.
பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டுச்சு. அந்த ஓவியத்துக்கும் இந்த இசைக்கும் இருக்கிற நெருக்கத்தை நான் புரிஞ்சும் புரியாமலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறேன். அதன் மூலமாக என் ஆள் மனதை ஒரு வகையில் ஏதோ தூண்டுறேன். ஸோ என்ன பண்ண, இதுக்கப்புறம் நான் சில ஓவியங்களை வச்சுக்கிட்டு சில மியூசிக்கை கேட்பேன். சில சிம்ஃபனி எடுத்து கேட்குறதோ, வேறு ஏதோ ஒன்று இளையராஜா பாடலே ஒன்று போட்டுட்டு வேற ஒரு இதை பார்க்குறதோ ஒன்று. ஏன்னா பொயட்ரிக்குள்ளே என்ன இருக்குது, விஷுவல் இருக்குது, ஒளி இருக்குது, சவுண்ட் இருக்குது, ஸ்மெல்ஸ் இருக்குது, மூமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு இமேஜினேஷன் இருக்குது, மியூசிக் இருக்குது. இதை இந்த பெயிண்டிங்கிலிருந்தும் இந்த மியூசிக்கிலிருந்தும் நான் என்னுடைய ஆள் மனதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் உள்ளே போடுறேன். நான் போட்டு இந்த மனதை தொந்தரவு பண்ணுறதுன் தொந்தரவு பண்ணிவிட்டு விட்டுருவேன். பிறகு அதுவாக ஒரு சாராயத்து ஊரல் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஊரல் போட்டுட்டு விட்டுருவேன். அப்புறம் அது ரெடியாகி அது ஒரு என்னுடைய சப்கான்ஷியஸ்லேருந்து ஏதோ ஒரு டைமில் அது வந்து ஒரு பீரிட்டு வரும். அப்போது இதனுடைய ரெஃபரன்சஸ்லாம் நான் பார்ப்பேன், ஆனால் அது அப்படியே இருக்காது. அது அதனுடைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கும், எங்கேயோ கலர் மாதிரி இருக்கும், ஆனால் அதுவாக இருக்காது. இது வந்து போயட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு எழுதுறதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கு நான் பார்க்குறேன். நான் மற்ற ஆர்ட்டை வந்து நம்ம தொடர்ந்து அவதானிக்கிறதும் மிக்ஸ்டாக அந்த ஆர்ட்டை வந்து நம்ம மனசுக்கு நம்ம சப்கான்ஷியஸ்க்கு ரசனை மூலமாக கொடுக்குறதும் நம்முடைய ஆர்டிஸ்டிக் ஃபீலிங்கை வந்து கூட்டும் நான் நம்புகிறேன். ஒரு தூண்டுதல் சாதனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த வகையில் பெயிண்டிங் வந்து எனக்கு தொடர்ச்சியாக பார்க்குறதுல எனக்கு ஒரு பெரிய விருப்பம். இப்போ நான் பார்க்குறது எழுத்தாளர்களை தாண்டி நீங்கள் நரன், மண்குதிரை, விஷ்ணுவன் சரவணன், இளங்கோ கிருஷ்ணன், நீங்கள்லாம் ஒற்றுமையாக நிறைய மீட்டிங் போடுறீங்க, உற்சாகமாக இருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து மனுஷபுத்திரன் வீட்டுக்கு போகிறீங்க. கவிஞர்கள் ரொம்ப அணுக்கமானவர்களாக இருக்கீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளோ சண்டை போட்டுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அடிதடிகள் நடக்குதோ, அதே அளவுக்கு எந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடந்த எந்த இலக்கிய சண்டையும் கடைசியாக முத்தங்கள் இல்லாமல் முடிஞ்சதில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், மற்றபடி எல்லா அடிதடிகளையும் தாண்டி கடைசியாக முத்தமிட்டு தான் பிரிவாங்க. அதுதான் வந்து நிறைய பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு தோணும். இங்கே இலக்கியத்தில் சாதி இருக்கான்னு கேட்டால் இருக்குது, மதம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, வட்டார சண்டைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு நேசமும் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு நேசம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி காலையில் கூட ஒரு வரி போட்டிருந்தான், இசை போட்டிருந்தான் வந்து, மனிதனுடைய ஆகப்பெரிய சாதனை என்பது பொறாமைகளிலிருந்து விடுபடுவதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வரி போட்டிருந்தான், பாதசாரியுடைய வரின்னு நினைக்கிறேன், தெரில நினைவுலன்னு சொல்கிறேன். அதை நோக்கி தான் எல்லாருமே போகிறோம். உச்சபட்சமாக வந்து சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவங்களுடைய அதிகபட்ச சாதனைங்கிறது வந்து பொறாமையிலேருந்து விடுபடுவது தான். எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் தெரியும் இவன் முக்கியமான வரி எழுதியிருக்கான், வெறுப்பு இருக்கும், ஓகே என்னை விட அவன் பெரிய ஆளாகிட்டான், பெரிய விருது வாங்கிட்டான், இல்லை நிறைய ரசிகளை கொண்டிருக்கான் அல்லது நிறைய ரசிகர்களை கொண்டிருக்காங்கிற பொறாமைகள் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒருத்தர் மீது ஒருத்தர் அந்த குவான்டிட்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் கிடைச்சதை பொறுத்து அது இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் மனசாட்சிக்கு தெரியும், ஓகே இசை முக்கியமான வரி எழுதியிருக்கான், கரெக்டு தான், ஓகே இளங்கோ கிருஷ்ணா எழுதியிருக்கான், ரைட்டு, ஓகே நரன் எழுதியிருக்கான், கரெக்டு தான், என்ன தான் திட்டாலும் எழுதியிருக்க தான் செய்கிறான் அப்படிங்கிற அந்த இடம் ரியலைஸ் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அதனால் அன்பும் பொறாமையை வெல்கிற ஒரு முயற்சியும் தொடர்ந்து சண்டைகளும் அந்த சமாதான முத்தங்களோடும் தொடர்ந்து பயணிக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது அது, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வீட்டுக்கு வேணாலும் போய் நிற்கிற ஒரு நிலை இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை. கண்டிப்பாக நான் நம்புறது சொல்கிறேன், நான் இது உண்மைன்னு கூட நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் உங்களோட சண்டை போட்ட மூர்க்கமாக முகத்தை திருப்பி கொண்டு போகிற எந்த ஒரு படைப்பாளி வீட்டு முன்னாடி போய் நின்னாலும் அவர் வரவேற்க தான் செய்வார்னு தான் நான் நம்புகிறேன். அன்னைக்கு வரவேற்று எல்லாம் கவனித்து அனுப்பிவிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி நீ எல்லாம் ஒரு மனசு நடான்னு திட்டலாம், அது வேறு. ஆனால் அப்படியான ஒரு அன்பும் நட்பும் உறவும் இருக்குது, அது நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். வடிவேலு, வடிவேலு வந்து இது எப்படின்னா வந்து மல்லிகைப்பூ மணக்குங்கிற மாதிரி தான். அது வடிவேலை பற்றி என்ன சொல்கிறது, எவ்வளோ சொல்கிறது, ஆனால் ஒரு மொழியில் இயங்குகிற கலைஞனாக எனக்கு சொல்ல தோன்றது வந்து மொழியில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இன்றைக்கி நிறைய டிக்ஷனரி பண்ணுறாங்க, வட்டார வழக்கு சொல்லகராதி சேகரிக்கிறாங்க, மொழிக்கு கலைச்சொற்களை உருவாக்குறாங்க, மொழி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்படி ஒரு அகாடமிக்காக வந்து ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் வந்து இந்த தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து ரொம்ப இயல்பாக சாதாரணமாக வடிவேல் செஞ்சிட்டாருன்னு நான் நம்புகிறேன். பல்வேறு புதிய சொற்றொடர்களை உருவாக்கியிருக்கிறாரு, பல்வேறு சொற்களுக்கு புதிய டைமென்ஷனை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் வந்து பேசு மொழியில் வந்து நிறைய துணி மாற்றங்களை செஞ்சுருக்கிறாரு. வந்து ஏன் அப்படின்னு கேட்குறது, ஏன் அப்படிங்கிறதுல வந்து வேறு வேறு துணிகள்லாம் இருக்குது. இப்படி நான் சொல்கிறது ஒன்று, இது மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய மொழியை அர்த்தங்களை களைச்சி போட்டதில் வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி நான் வந்து தமிழ் சாப்பிளின்னு நான் முதல் தடம் இதில் வந்தப்போ நான்
வடிவேலுவை குறிப்பிட்டு எழுதினாருக்கு. ஞானி கூட என்னை திட்டி ஒரு பதிவு போட்டிருந்தார். அப்புறம் ஆமாம் எடுத்தாரா எடுத்தாருன்னு நினைக்கிறேன். பட் நான் தெரிஞ்சு தான் பண்ணேன். நான் சாப்ளின் அளவுக்கு வந்து அரசியல் ஓர்மை கொண்ட கலைஞனா வடிவேலுன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு அரசியல் ஓர்மையோட அவர் செய்யலை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒருத்தர் அரசியல் இதுதான் அரசியல் தெரிஞ்சு செய்யலாம், சில பேர் சில தெரியாமல் செய்யலாம். ஆனால் ஒர்த்து ஒரே ஒர்த்து தான். சிலர் தெரிஞ்சு செய்கிறாங்க, சில பேர் தெரியாமல் செய்கிறாங்க. ஆனால் ஒர்த்து ஒரே ஒர்த்து தான். இன்னைய வரைக்கும் வந்து ஒரு காவல்துறையவோ ஒரு அரசியல் தலைவர்களையோ யாரையுமே நம்மளால் சொல்ல முடியாத நம்மளால் விமர்சிக்க முடியாத விதங்களெல்லாம் வந்து விமர்சிச்சிருக்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு பிரதமரையோ ஒரு முதல்வரையோ ஒரு அமைச்சரையோ ஒரு எம்எல்ஏவையோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரையோ கலெக்டரையோ யாரை வேணாலும் வடிவேலு ஒரு டயலாக் வச்சு நீங்கள் ஈஸியாக கலாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை கைது செய்ய முடியாத மாதிரி கலாச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போது ஒரு ஒரு சின்ன ஒரு வசனத்தில் ஒரு கலைஞன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய விமர்சன கருவியை நம்ம கையில் கொடுத்துருக்குறான். அதுவும் ஃபன்னாக கொடுத்துருக்குறாங்கிறது இருக்குல்ல, அதுவும் பெரிய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன் நம்மளுக்கு. இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். வடிவேலு ஒரு ஒரு மொழிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசு மொழிக்கும் சரி எழுத்து மொழிக்குமே சரி. யுகபாரதி, கவிஞர் யுகபாரதி எனக்கு ரொம்ப நெருக்கமான தோழர். அவர் கவிஞரில் ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞராக நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா இலக்கிய வாசிப்பு அவ்வளவு அவருக்கு இருக்கிற அளவுக்கு நவீன இலக்கிய வாசிப்பும் செவ்வியல் இலக்கிய வாசிப்பும் அரசியல் வாசிப்பும் நாட்டார் இலக்கிய வாசிப்பும் வேறு யாருக்கும் அது இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து பெரிய வாசிப்பாளர், ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாசிப்பாளர். எழுதினதே தெரியும் நிறைய பேரை பற்றி அவ்வளோ இல்லை. இன்னும் எனக்கு சொல்லணும்னா அவர் அவர் வெளிப்படுத்திக்கலன்னு நான் சொல்கிறேன். அவர் அவருக்குள்ளார அவர் எவ்வளோ வாசிப்பு வாசிச்சிருக்கிறாரோ அது எவ்வளோ விஷயங்களை பற்றி அவருக்கு தெரியுங்கிறத இன்னொரு காட்டிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அவர் இன்னுமே ஒரு நிறைய கட்டுரை தொகுப்புகள் போட்டிருக்காரு. ஆனால் இன்னுமே அவர் இவ்வளவு திறமையான மனிதர் அல்லது இவ்வளவு அறிவுத்துறைகளில் அவர் விற்பனருங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பாடலாசிரியருங்கிற வகைக்குள்ளேயே பார்க்குறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவருக்குள்ள இன்னொன்று இருக்குது என்னென்னா, இப்போ கடைசியாக கொடுத்த ஹிந்து பேடியில் கூட சுட்டாலும் தீ இன்பமேங்கிற அந்த பாட்டு மாடர்ன் லாடல் அந்த பாட்டை கூட நான் வந்து தீக்குழு விளைவித்தால் அந்த லாலாப்பா வரியில் இருந்தால் நான் இன்ஸ்பைராக எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற எந்த பாட்டை கேட்டாலும் நான் அவர்கிட்டருந்து இன்ஸ்பைராக எழுதினேன் இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பைர் எழுதினேன் இதுலேருந்து எடுத்தேன் அதுலேருந்து எடுத்தேன்னு ஓப்பனாக சொல்லுவார். எந்த ஒரு தயக்கமே இருக்காது அவர்கிட்ட. நான் அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் இதை நான் மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன், நான் யாரை பார்த்துமே எழுதலை, இது என்னுடைய அசல் கவிதை, இந்த வரி இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி வெளியே வந்துடும் இல்லை வெளிவருதோ இல்லையோ இன்ஸ்பைர் ஆகாமல் கண்டிப்பாக யாரும் எழுத முடியாது. பட் ஆனால் யாரும் ஒத்துக்காத ஒரு வாசிப்பு ரொம்ப அதிகம். ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக தன்னை காமிச்சிக்கிற வகையில் அவர் அது அவருடைய இடதுசாரி வாசிப்பின் மூலமாக வந்த ஒரு மனமாக இருக்கலாம். பட் அது அவர் அவர் ஒரு பெரிய வாசி அவருடைய வாசிப்பு அனுபவமும் அவருடைய அறிவும் வந்து இன்னும் வெளிப்படலைங்கிற ஒன்று பப்ளிக்கு தெரியலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அவர் இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய கலைஞர். இன்னும் சொன்னால் 2000 பாட்டு நெருங்கி எழுதியிருக்காங்க. ரொம்ப அசாத்தியமான வரிகளையும் அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் பொது சமூகத்தில் இன்னும் அவர் ஒரு போதுமான புகழை அடையலைன்னு நான் வருத்தப்படுகிறேன். மாதிரி ஆமாம் நிச்சயமாக. எப்போ டைரக்ஷன்? ரொம்ப சீக்கிரம் நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரமாக அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 40 நுழையிறேன் நான், 40 அடி எடுத்து வைக்கிறேன். இந்த 40 முடிகிறதுக்குள்ளேயே அந்த முயற்சியை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா சினிமா போகணுன்னு தான் 30 வேலையை விட்டேன். வேலையை விட்டுட்டு இனி 9 to 5 கிடையாது அப்படின்னு இந்த இன்பன் இந்த சட்டையெல்லாம் தூக்கி போட்டு ஷூலாம் மாட்டுறதுலாம் தூக்கி போட்டு பெல்ட்டெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு இனி ஜீன்ஸ் டிஷர்ட்டு தான் போடுறது, ஹார்ட் மட்டும்தான் நம்ம வேலைன்னு முடிவு பண்ணேன் 30. பட் நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய தவறான டிசிஷன்ஸ், திரும்ப ஒரு அப்படி நிறைய நடந்துருச்சு. இதில் 10 முடிய போகுது. எடுத்த முடிவுலேருந்து நிறைய பாதை மாறி அடுத்த 15 அல்லது 18 தான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான போர்ஷன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் பண்ணணும்னு இருக்கேன், விரைவில் பண்ணணும். வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ இந்த புக்கில் கூட நம்ம இந்த கவிதைக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் அதில் இருப்பாங்க. இது ஒரு சின்ன ஐடியா தான். ஓகே, அதுதான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. இந்த பக்கம் சும்மா தான் வெற்றிடமாக தான் போக போகுது, பிரிண்ட் வெற்றிடமாக தான் போக போகுது. ஸோ வாசகர்களுக்கு சும்மா ஒரு ஏதோ ஒரு என்கேஜ் பண்ணுங்கிறது. இது நான் கேட்டது என்ன, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி கவிதைக்கு நீங்கள் முத முதல்ல சும்மா ஐடியா ஐடியாவாக நீங்கள் வரைஞ்சி டேபிளில் வச்சு
இது அவர் மனிதனுக்கு அனுப்புறதுக்காக இப்படி ஒரு யோசனை இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன அனுப்பணும்? அதை நான் இப்ப எடுத்து வச்சிருந்தேன். நானு மலக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு இணையே கண்டவளே, கண்ணு மொழி வந்த கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. இதெல்லாம் மாண்டேஜ்ல வச்சுக்கீங்க, தேசிய உள்ள வச்சிருக்கீங்க. நிறைய சந்தர்ப்பம் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுகமே இல்லை, ஆதரவை தந்தால் கூட அதையும் இங்கு அறிந்தா இல்லை. இது என்ன பண்ணுங்க, 18 வயது கீழ் உள்ளவர்கள் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இது போன்ற நிறைய பேட்டிகளுக்கும் நிறைய பகுதிகளுக்கும் பிடி பிரைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.